நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுதே. வல்லமையான ஆராதனை, ஆற்றல் மிகுந்த ஆராதனை, சக்தி தருகின்ற ஆராதனை, நம்பிக்கை ஊற்றுகின்ற ஆராதனை, மீட்பு தருகின்ற ஆராதனை, நிலைவாழ்வின் நம்பிக்கையான ஆராதனை, தீய சக்திகளை விரட்டியடிக்கும் ஆராதனை, இதோ நம் ஒவ்வொருவரையும் வாழ்விக்கின்ற ஆராதனை. இந்த ஆராதனையில் முழுமனதோடு பங்கெடுப்போம். இயேசுவின் வல்லமையான இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வல்லமையான ஆராதனையின் வழியாக நமக்குள் இருக்கின்ற மூன்று பேய்கள் விரட்டி அடிக்கப்பட போகின்றன. இதோ அந்த சாத்தானை நாம் ஒவ்வொருவரும் விரட்டி அடிக்கப் போகிறோம். இந்த ஆராதனையின் வழியாக, இந்த ஆராதனையில் நாம் சுபிப்பதன் வழியாக, இந்த ஆராதனையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி துதிப்பதன் வழியாக, நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவரை நினைத்து நாம் உருக்கத்தோடு சுபிப்பதன் வழியாக, வல்லமையுள்ள தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு வருகிற போது நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பிசாசுகள் நம்மை விட்டு அகலப் போகின்றன. இந்த உண்மையை உணர்த்துகின்ற இந்த தெய்வீக ஆராதனையில் முழு மனதோடு முழு ஈடுபாட்டோடு எவ்விதமான தொந்தரவுகளுக்கும் இடம் கொடாமல் நம்முடைய கவனத்தை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய பார்வையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது குவித்து இந்த நற்கருணையின் மீது வைத்து உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அத்தியாயம் 11 இறை வார்த்தைகள் 24-26. ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீ ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இலைப்பாறை இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டிற்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே நாம் எல்லோரும்
சில நேரங்களில் நம்முடைய பலவீனத்தினால் இந்த சாத்தானை நம்மிடத்தில் அனுமதித்து விடுகிறோம். நம்முடைய பலவீனங்களினால் சாத்தான் நமக்குள் புகுந்து அவன் செயலாற்ற தொடங்கி விடுகிறான். நான் அதிசயமா இருக்கிறதா? ஃபாதர் ஏதோ வித்தியாசமா பேசுறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லா மனிதரிடத்திலும் இந்த சாத்தான் நுழைந்து விடுகிறான். நாம கொஞ்சம் கவனமா இல்லைனா, கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லைனா, ஆண்டவரோடு நாம் இணைந்து இல்லை என்றால், ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை நாம் வாசித்து புரிந்து கொண்டு அந்த வேத வார்த்தைகளின்படி வாழவில்லை என்றால், நிச்சயமாக இப்படிப்பட்ட சாத்தானின் சோதனைகளுக்கு உள்ளாகி அந்த சாத்தானினுடைய பிடியில் நாம் சிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன ஃபாதர் சாத்தான்? அது மூன்று பேய்கள். ஒன்று சோம்பேறித்தனம் என்கிற பேய். சோம்பேறித்தனம் இல்லாத மனிதர்களே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேய் ஆட்டி படைப்பான். நிறைய பேர் அவன் ஆட்டி படைப்பான். அவனுக்கு நீங்க ஒரு நாள் கொடுத்து பாருங்க, அந்த சாத்தான் இன்னொரு நாள் அவன் எடுத்துக்குவான் தானாவே. ஒரு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் இன்னொரு நாளை எடுத்துக்குவான். அப்படிப்பட்ட மோசமான சாத்தான் அவன். அந்த பேய் நமக்குள் இருக்கும். சோம்பேறித்தனம், எந்த வேலையும் செய்யவே தோணாது, வேலைக்கு போகணும்னு தோணாது, உழைக்கணும்னு தோணாது, வாழ்க்கையில் முன்னேறணும்னு தோணாது. அப்படியே படுத்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் தின்னுட்டு தின்னுட்டு சுத்தி திரிந்து கொண்டு வாழ்வது இந்த சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேய் நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த பேயை இந்த ஆராதனையின் வழியாக நாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கணுமா, விரட்டி அடிக்கணுமா? விரட்டி அடிக்க வேண்டும். இரண்டாவது ஆணவம் என்கிற பேய். நிறைய குடும்பத்தை இது ஆட்டி படைக்குது. இந்த ஆணவ பேய் நிறைய குடும்பத்தை ஆட்டி படைக்குது. கொஞ்சம் தனக்கு தெரிந்து விட்டால் போதும், கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா போதும், கொஞ்சம் படிச்சிருந்தா போதும், ஒரு நல்ல வேலை இருந்தா போதும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம். யாரையும் பேச அனுமதிக்கிறது இல்லை, யாரையும் செயல்பட அனுமதிப்பது கிடையாது. குடும்பத்தில் தன்னை உயர்ந்தவர்களாக தான் சொல்றத தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு அவங்க பேய் பிடிச்ச மாதிரி அலைவதை நாம் பார்த்துருக்குறோம். யார் சொல்றதையும் காது கொடுத்து அவங்க கேட்கவே மாட்டாங்க. தான் சொல்றத தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஆணவ பேய் கூட அப்படிதான். கடவுளை விட தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொண்டது அந்த ஆணவ பேய். அதனால் தான் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்தே அந்த பேயை துரத்தி அடித்தார், கீழே தள்ளினார். ஒரு குடும்பத்தில் இந்த ஆணவ பேய் இருக்குதுன்னா அது எல்லாரையும் அழிச்சிரும், அது எல்லாரையும் பிரிச்சிரும், அது எல்லார் மேலேயும் தேவையில்லாமல் கோபப்பட்டு அவர்களை புண்படுத்தும், காயப்படுத்தும். இந்த ஆணவ பேயை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். நம்மிடத்தில் அந்த ஆணவ பேய் குடிகொண்டிருக்கிறது என்றால் அது தங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அந்த ஆணவ பேயை இந்த ஆராதனையின் வழியாக நாம் விரட்டி அடிக்கணும். சரியா? மூன்றாவது பேய் கோபம் என்கிற பேய். கோபம் வந்துட்டா நாம நாமாவே இருக்க மாட்டோம். நமக்கு சில நேரங்களில் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள், கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, பெற்றோரா, சொந்தங்களா, உறவுகளா, நண்பனா, பெரியவனா, சிறியவனா, எதுவும் நமக்கு தெரியாது. கண்ணு மண்ணு தெரியாமல் எதையாவது பேசுவோம், எதையாவது சொல்லுவோம், மனதை காயப்படுத்துவோம், புண்படுத்துவோம், மனதை நோகடிப்போம். இந்த கோபம் என்கிற பேய் தான் இன்னைக்கு பல பேரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த பேயை நாம் விரட்டி அடிக்கணும். இந்த பேயை விரட்டி அடிக்கிற போது தான் நம்முடைய மனம் அமைதி பெறும், நம்முடைய மனம் இளைப்பாறுதல் அடையும், நம்முடைய மனதில் நிம்மதி இருக்கும். அன்பிற்குரியவர்களே, எனவே சோம்பேறித்தனம் என்கிற பேயையும்
ஆணவம் என்கிற பேயையும் கோபம் என்கிற பேயையும் இந்த மூன்று பேயையும் விரட்டி அடிக்க இந்த ஆராதனையில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இது ஒருவேளை நம்மை நம் குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இதோ நம்மிடமிருந்து அகலும்படியாக தூய ஆவியானவரை வேண்டி செபிப்போம். தூய ஆவியானவர் நமக்குள் வருகிற போது இந்த சோம்பேறித்தனம் சுறுசுறுப்பாக மாறும், ஆற்றலாக வல்லமையாக மாறும். இந்த ஆணவம் அடக்கி வைக்கப்பட்டு அது தாழ்ச்சி உள்ளதாக மாறும். இந்த கோபம் பொறுமையாக மாறிவிடும், சாந்தமாக மாறிவிடும். எனவே இந்த ஆராதனையின் வழியாக அந்த அருளுக்காக ஆசீருக்காக தூயாவியின் வல்லமைக்காக சிறப்பாக நாம் செபிக்க ஆராதனை ஆராதனை என்கிற துதிப்பாடலை பாடி இறைவனை முழு மனதோடு ஆராதனை செய்வோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆண்டவரே எனக்குள் குடிகொண்டிருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை அகற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சோம்பேறித்தனத்தினால் சரியாக வேலைக்கு போகாமல் உழைக்காமல் ஒவ்வொரு நாளும் சோம்பி திரிகின்ற உடலை வளர்க்கின்ற நேரத்தை வீணடிக்கின்ற கடமையை செய்ய தவறுகின்ற இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேயை என்னிடமிருந்து அகற்றியடிரும். தூய ஆவியினுடைய வல்லமையை ஆண்டவரே என்னுள் அனுப்பி அந்த சாத்தானை விரட்டி அடித்து புது உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நம்பிக்கையும் எனக்கு தரும்படியாக ஆண்டவரே என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தூயாவியினுடைய வல்லமைக்காக அவரின் ஆற்றலுக்காக இதோ இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி செபிப்போமாக. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. என் அன்பு சகோதரனே சகோதரி, சிலுவையிலிருந்து வடிந்து வருகிற ரத்தம் உன்னையும் என்னையும் மீட்கிறது. ஆணவத்தால் நாம் இருக்கிற போது, அகங்காரத்தோடு நடந்து கொள்கிற போது, நமக்குள் பெருமை பேசுகின்ற எண்ணம் இருக்கின்ற போது, ஈகோன் தலை தூக்கி ஆடுகிற போது, இதோ அன்பிற்குரியவர்களே இந்த ஆணவத்தை நம்மை ஆட்டி பதைக்கிறது, நம் குடும்பத்தை சீரழிக்கிறது, நம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடுகிறது. ஆணவ பேயே என்னை விட்டு அகன்று போ, ஆணவ பேயே என்னை விட்டு நீங்கிவிடு, ஆணவ பேயே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லி நம் மனம் அமைதி பெற, நம் மனம் சாந்தம் பெற, நம்முடைய உள்ளத்திலே தாழ்ச்சியான உள்ளம் வேண்டி, இதோ தூய ஆவியினுடைய வல்லமை வேண்டி உருக்கத்தோடு செவிப்போம். ஜீவ பலியினால் நமக்காக உயிரை தந்த கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செவிப்போம்.
ஜீவ பலி ஏவுமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீர் ஏவுமக்கு ஆராதனை ஜீவ பலி ஏவுமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீர் ஏவுமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமேவுமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை கோபம் என்கிற பேய் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதா? இந்த கோபத்தினால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா? கோபத்தினால் கையை ஓங்கி பிறரை அடிக்கிறோமா? கோபத்தினால் பிறர் மனதை காயப்படுத்துகிறோமா? புண்படுத்துகிறோமா? நோகப்படுத்துகிறோமா? கோபத்தினால் யார் மீதாவது நாம் பழிப்புரைக்கின்றவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து ஆண்டவரே, இந்த கோபம் என்கிற பேய் என்னை விட்டு அகன்று போகும்படியாக இதோ இவ்வேளையில் நான் முழுமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் மனம் அமைதி பெற, என் மனம் பொறுமை காக்க, இதோ இந்த கோபத்தை என்னிடமிருந்து அகற்றி, இந்த பேயை என்னிடமிருந்து விரட்டி அடித்து ஆண்டவரே, என் மனதுக்கு நிம்மதியை அமைதியை தாரும், பொறுமையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சிறப்பாக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் மீது ஊற்றெடுக்க, தூய் ஆவியின் வல்லமை நம் மீது எழுந்தருளி வர பக்தியோடு வேளையிலே பாடி ஆராதனை செய்து செபிப்போம். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. திருப்பாடல் 70 தியானிப்போம். இறைவா என்னை விடுவித்தருளும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என் உயிரை பறிக்க தேடுவோர் வெட்கமும் குழப்பமும் அடையட்டும். எனக்கு தீங்கு வருவதில் மகிழ்ச்சி உருவோர் தலைகுனிந்து பின்னடையட்டும். என்னை பார்த்து ஆஹா என்போர் தாம் அடையும் தோல்வியினால் கலக்க முரட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் எத்துணை பெரியவர் என எப்பொழுதும் சொல்லட்டும். நானோ சிறுமையுற்றவன் எளியவன், இறைவா என்னிடம் விரைந்து வாரும். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும். தாழ்ந்து பணிந்து வணங்கி உள்ளத்தில் சுறுசுறுப்பும் உடலில் சுறுசுறுப்பும் நம்முடைய செயல்களில் பொறுமையும் தாழ்ச்சியும் மன அமைதியும் நிம்மதியும் பெற்று வாழ நற்கருணை ஆண்டவிடத்தில் முழுவதுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். சரணாகதி ஆவோம். இயேசுவின் தூய இருதயத்தின் அன்பும் அருளும் ஊற்றெடுக்க நற்கருணை ஆண்டவருடைய நல்லாசிரை பெற மாண்புயர் கீதம் பாடி செபிப்போமாக.
சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்பும். பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி உண்டாக. மன்றாடுவோமாக்கு இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா? நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நினைக்க வேண்டும். பாடும் தேனும் பொழிந்திடுமே, காணான் கனவு பழித்திடுமே. பாறை தண்ணீர் சுரந்திடுமே, மண்ணான் அமது கரிதருமே. பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிலங்களாகும். பாறை நிறங்கள் யாவும் இங்கு பசுமை நிலங்களாகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில், இறைவா நீர் எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் உம்மை கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உடலும் ஒன்றே, தூயாவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவரும் ஒன்றே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. Alleluia, Alleluia. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 54 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள், அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள், அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரின் இழுத்து கொண்டு போக, நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார், நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி ஜெபிப்போமாக. நாம் வாழ்கிற இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாள், அந்த இயேசுவின் இதயம் எப்பேற்பட்ட இதயம் என்பதை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருப்போம். இந்த ஆலயத்திற்கு ஆர்வத்தோடு ஓடி வருகிறோம். ஏன்? இயேசுவின் இதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க, இயேசுவின் இதயத்திலிருந்து அன்பும் அமைதியையும் நாம் பெற்றுக்கொள்ள, இயேசுவனுடைய அரவணைப்பில் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்காக. அப்படி இயேசுவினுடைய அன்பை, அமைதியை, ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவர் மீது இரக்கமும் அன்பும் காட்டுங்கள். அப்படி இரக்கமும் அன்பும் மன்னிப்பும் நாம் கொண்டிருந்தால் இயேசுவின் தூய இருதயத்தின் அன்பிற்குரிய அன்பர்களாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அந்த அன்பும் அமைதியும் என்றும் உங்களோடு இருக்க எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போமாக. ஆமென். வெளிவேடக்காரரே, இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. வெளிவேடக்காரரே, இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? உங்களுடைய வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்முடைய வழக்கு என்ன? நம்முடைய பஞ்சாயத்து என்ன? குடும்பத்தில் தான் நிறைய பஞ்சாயத்து, சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள், இதுதான் நம்முடைய பஞ்சாயத்தாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இடையே சண்டை, அண்ணன் தம்பிகளுக்கு இடையே சண்டை, அக்கா தங்கச்சிங்களுக்கு இடையே சண்டை, பக்கத்து வீடு அக்கத்து வீடு, இதுதான் நம்முடைய உலகம். இந்த உலகத்துக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பவுலடிகளார் சொல்றார் பாருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள். கெஞ்சி கேட்கிறேன் என்கிறார். கெஞ்சி கேட்பது என்பது மிகுந்த தாழ்மையோடு கேட்பது. நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். பெற்றுக்கொண்ட அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பு? முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியானவருடைய ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள்.
எவ்வளவு செய்திகளை இந்த ஒரு வாக்கியத்தில் கொண்டு வருகிறார் பாருங்க. முழுமன தாழ்மையோடு ஒரு மனிதனுக்கு தாழ்ச்சி என்பது மிக மிக அவசியம். தாழ்ச்சி குடும்ப வாழ்க்கையில் தாழ்ச்சி அவசியம். கனிவு, ஒருவர் மற்றவருக்கு கனிவு காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், பொறுமை, எல்லாவற்றிலும் ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்படுவதனால பல ஆபத்துகள் தீங்குகள் நமக்கு நேரிடும். எனவே பொறுமை காக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை அன்புடன் தாங்கி, எதை நாம் அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டுமா? அன்பை அடிப்படையாக கொண்டு, அன்பினை கொண்டு தாங்கி வாழணும். அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியானவருடைய ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். வழக்கமாகவே சொல்லுவாங்க இல்லையா, 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி. இதனால தான் பல பிரச்சனைகள் குடும்பத்தில். அண்ணன் தம்பிக்கிடையே, அக்கா தங்கைகளுக்கிடையே காதல் திருமணம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கிடையே, பெற்றோருக்கிடையே ஒரு பெரிய விரிசல்கள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், இப்படியாக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இறுதியில் நாம் எதை எடுத்துக்கொண்டு போகப் போகிறோம் என்றால் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. இறைவார்த்தை சொல்லுகிறது, உடல் ஒன்றே, தூயாவி ஒன்றே, ஆண்டவர் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாம் ஒன்றே என்று சொல்லுகிற போது அந்த ஒரே கடவுளை விசுவசிக்கிற நாமும் அந்த ஒருமைப்பாட்டில் இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்க வேண்டும், அந்த ஒருமைப்பாட்டில் இணைந்திருக்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கின்ற பிளவுகளை தீர்த்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கின்ற பிணக்குகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் களைந்து விடுகிற போதுதான் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் இருக்கும். அன்பிற்குரியவர்கள், அண்ணன் தம்பி சந்தோஷமாக வாழறாங்க. பிறந்த நாள் முதல் அவர்கள் மகிழ்ச்சியோடு, நல்ல உறவோடு, அன்போடு வாழ்கிறார்கள். திருமணமாகிறது. திருமணமான பிறகு குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஏற்படுது. ஒரே குடும்பத்தில் அன்போடு வாழ்ந்தவர்கள் குடும்பம் ரெண்டாக மாறிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே அண்ணன் தனியாக வீடு, தம்பி தனியாக வீடு, ஒரே வீட்டை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. சரி, பரவாயில்ல. அண்ணனை தம்பி பார்க்கக்கூடாது, தம்பியை அண்ணன் பார்க்கக்கூடாது. பெரிய மதில் சுவராக எழுப்பிவிட்டு, இடையில சுவராக எழுப்பிவிட்டு, இவன் அவனை பார்க்கக்கூடாது, அவன் இவனை பார்க்கக்கூடாது. அவ்வளவு காலம் பிறந்த நாள் முதல் ஒன்றாக வாழ்ந்தவர்கள், ஒற்றுமையில் இருந்தவர்கள், அன்பில் இருந்தவர்கள், சகோதரத்துவத்தோடு இருந்தவர்கள், திருமணமான பிறகு இந்த சொத்துக்காக, இந்த பணத்துக்காக, செல்வத்திற்காக ஒருவரை ஒருவர் தாழ்வாக பேசி, ஒருவர் மற்றவரை இழிவாக பேசி, பகைமை உணர்வோடு பக்கத்திலேயே இருந்து கொண்டு கூட அண்ணன் தம்பி இடத்திலோ, தம்பி அண்ணனிடத்திலோ பேச முடியாத ஒரு சூழ்நிலை. பகைமை உணர்வு, பகைமை உணர்வு. இந்த பகைமை உணர்வினால் நாம் ஒவ்வொருவரும் நிம்மதியாக வாழ முடியாது. அன்பிற்குரியவர்களே, உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பகைமையை நாம் மாற்ற வேண்டும். உள்ளத்தில் இருக்கின்ற அந்த காயங்களை நாம் போக்க வேண்டும். மனதில் இருக்கின்ற அந்த தேவையில்லாத எண்ணங்களை சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து நாம் மனம் நொந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசல அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்பா அம்மா பிள்ளைங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க, அண்ணன் தம்பி பிள்ளைங்களோட பேச மாட்டேங்கிறீங்க, ஒருவர் மற்றவரோடு நல்ல உறவில் இல்லை, நிம்மதியாக இருக்க முடியுமா நம்மளால? நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது. அது நம்முடைய மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். மனதுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த சஞ்சலத்தை, அந்த கலக்கத்தை, பகைமை உணர்வை, மனக்காயங்களை போக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, உங்கள் வழக்குகளை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், நல் உறவுடன் வாழுங்கள், சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணுங்கள், உங்களுக்குள் அமைதி உண்டாகட்டும் என்கிறார் இறைவன். அந்த அமைதி உணர்வை பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் ஜெபிப்போம். அமைதியின் ஊற்றாகி இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். Mm-hmm.
நேரம் நான் வந்த நேரம் என்றும் என் உள்ளம் தூய்மை விண்பணியாகும் என்னாலும் என்னை தர தூண்டும் உன்னன் அருக்கரம் என ஏற்க வேண்டும் கூடையாயுந்தன் கூடையாய் இன்று நிறைவாய் எனையும் ஏற்பா வந்தேன் உண்டன் அருகில் அருள் கரத்திரில் என்னை நீனைப்பா காணிக்கை தந்தேன் தேவா என்னை காணிக்கை தந்தேனாதா இந்த நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா காணிக்கை தந்தேன் தேவா என்னை காணிக்கை தந்தேனாதா அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின் சும கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராகிய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடிய நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மகோந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயரென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள்
பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பரவன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தா. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தே. பரவன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தா. அருளமுதைந்தா என்ன இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல்
உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். பலருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுப்பதற்கு மானிட மகன் வந்துள்ளான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோ. குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நிற்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம்.